ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் கார்த்திக் துருவ மகனம்லேருந்து. ஓகே, நம்ம அக்டோபர் மந்த் கரண்ட் அவர்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் சரிங்களா. அதில் இன்றைக்கி அக்டோபர் 16-18 உண்டான கரண்ட் அவர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதே மாதிரி அக்டோபர் மந்த் கரண்ட் அவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளேலிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதில் டே 1லேருந்து டே 15 வரையும் வந்து பார்த்திங்கன்னா வருஷப்படி இருக்கும். இதுவரையும் ஃபாலோ பண்ணாதவங்க அந்த டே 1லேருந்து டே 15 வரையும் பார்த்துக்கோங்க சரிங்களா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அக்டோபர் மந்த் கரண்ட் அவர்ஸுக்கு உண்டான 16-18 வரையும் உண்டான கரண்ட் அவர்ஸ் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா. ஓகே, ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின் பாருங்க. பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்காக மிஷன் சக்தி திட்டத்தை தொடங்கியுள்ள மாநில அரசு வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் சரிங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். அதாவது பெண்களுக்கு எதிரான குற்றங்களை வந்து குறைக்கணும் சரிங்களா, பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மிஷன் சக்தி அப்படிங்கிற திட்டத்தை உத்தரப்பிரதேச மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தியிருக்காங்க சரிங்களா. அதாவது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சக்தி வாய்ந்தவங்க வந்து யாரு, பெண்கள் தான் சரிங்களா. அதனால்தான் அவங்க உத்தரவு போட்டால் என்னது, வீட்டில் உள்ள கணவன்மார்கள் வந்து அந்த வேலையை செஞ்சு தான் தீர்வாங்க. அதனால தான் மிஷன் சக்தினாலே பெண்கள் தான், அவங்க வந்து வீட்டில் என்ன பண்ணுவாங்க, உத்தரவு போடுவாங்க. அதான் உத்தரப்பிரதேசம் அப்படின்னு அதில் வச்சுங்க. பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்காக மிஷன் சக்தி திட்டத்தை தொடங்கியுள்ள மாநில அரசு வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் சரிங்களா. ஓகே, ரெண்டாவது க்வெஸ்சன் பாருங்க. இந்திய மருத்துவ சங்கத்தின் புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து டாக்டர் ஜே ஏ ஜெயலால். ஓகேவா, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜே ஏ ஜெயலால். அதாவது இவர் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் சரிங்களா. இவர் வந்து இப்போ செலக்ட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து எப்போ வந்து அந்த பதவிக்கு வந்து பொறுப்பேற்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிசம்பர் 27 சரிங்களா. வர டிசம்பர் 27 தான் இந்திய மருத்துவ சங்கத்தோட புதிய தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பு வகிக்க போகிறாரு. இப்போ வந்து அவரை செலக்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. யார, டாக்டர் ஜே ஏ ஜெயலால் அப்படின்றவரை சரிங்களா. இந்திய மருத்துவ சங்கத்தின் புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜே ஏ ஜெயலால். அதாவது மருத்துவமனையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா டிவி ஓடிட்டுருக்கோம். அதில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயா டிவி தான் ஓடிட்டுருக்கோம் சரிங்களா. மருத்துவமனைக்கு போனீங்கன்னா மேக்ஸிமம் ஜெயா டிவி தான் ஓடும். அதுலேயும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட மருத்துவமனையில் அதிகமாக வந்து ஜெயா டிவி தான் போட்டிருக்காரு. அதனால தான் இவர் பேரே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலால் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதனால தான் இவருக்கு அந்த இந்திய மருத்துவ சங்கத்தோட புதிய தலைவராக வந்து இவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க சரிங்களா. அப்படி வச்சுங்க, இந்திய மருத்துவ சங்கத்தின் புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜே ஏ ஜெயலால் சரிங்களா. ஓகே, மூணாவது க்வெஸ்சன் பாருங்க. சர்வதேச பளு தூக்குதல் அதாவது வெயிட் லிஃப்டிங் இருக்குல்ல, அதுதான் கூட்டமைப்பின் இடைக்கால தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து டாக்டர் மைக்கேல் ராணி அப்படின்றவங்க தான். ஓகேவா, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் மைக்கேல் ராணி. அதாவது டாக்டர் மைக்கேல் ராணி அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் பிறந்தவங்க. இதுக்கு முன்னாடி அந்த சர்வதேச பளு தூக்குதல் கூட்டமைப்போட தலைவராக வந்து யார் இருந்தாங்கன்னா தாமஸ் அஜோன் அப்படின்றவங்க தான் இருந்திருக்காங்க சரிங்களா. அவங்களுக்கு பதிலாக தான் இப்போ டாக்டர் மைக்கேல் ராணி அப்படிங்கிறவங்கள இடைக்கால தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா நியமனம் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அதாவது சர்வதேச பளு தூக்குதல் வெயிட் லிஃப்டிங் இருக்குல்ல, அதுதான் அந்த பளு தூக்குதல் கூட்டமைப்பின் இடைக்கால தலைவராக யாரை நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்டர் மைக்கேல் ராணி அப்படின்றவங்கள தான். இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் படம் வந்துச்சுல, பிகில் படம் வந்துச்சு பார்த்தீங்களா. அதில் வந்து விஜயோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கேல். ஓகேவா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஃபுட்பால் பிளேயராக இருப்பார். திரும்ப அட்லி வந்து பார்த்தீங்கன்னா பளு தூக்குதல் அதாவது வெயிட் லிஃப்டிங் வச்சு விஜய் வச்சு ஒரு படம் எடுக்க போகிறாரு. அதுலேயும் அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கேல் தான். ஓகேவா, அப்படி ஞாபகத்தில் வச்சுங்க. அதாவது பளு தூக்குதல் அப்படின்னாலே மைக்கேல், மைக்கேல்னாலே அட்லி விஜய் அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுங்க சரிங்களா. பளு தூக்குதல்னால் வெயிட் லிஃப்டிங், வெயிட் லிஃப்டிங்னா மைக்கேல், மைக்கேல்னா விஜய். ஓகேவா, அப்படி ஞாபகத்தில் வச்சுங்க. சர்வதேச பளு தூக்குதல் கூட்டமைப்பின் இடைக்கால தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்டர் மைக்கேல் ராணி அப்படின்றவங்க தான் சரிங்களா. ஓகே, நாலாவது க்வெஸ்சன் பாருங்க. சமீபத்தில் காலமான பிரபல ஆடை வடிவமைப்பாளர் பானு அதையா கீழ்கண்ட எந்த விருதுடன் தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆஸ்கர் விருது. ஓகேவா, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் விருது. அதாவது சமீபத்தில் காலமான பிரபல ஆடை வடிவமைப்பாளர் அதாவது காஸ்டியூம் டிசைனர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து யாரும் சொல்லி பார்த்தீங்கன்னா பானு அதையா, அவங்க வந்து கீழ்கண்ட எந்த விருதோட தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் விருது. அதாவது காந்தி அப்படின்னு சொல்லி ஒரு படம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது காந்தியோட சுயசரிதையை வந்து அந்த படம் வந்து சொல்லியிருக்கும். அந்த படத்தோட ஆடை வடிவமைப்பாளர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பானு அதையா அப்படின்றவங்க தான் சரிங்களா. அந்த படத்துக்கு கிட்டத்தட்ட 8 ஆஸ்கர் அவார்டு கிட்ட கொடுத்தாங்க. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆடை வடிவமைப்பாளருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது யார் வாங்கினதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பானு அதையா அப்படின்றவங்க தான் வாங்கியிருக்காங்க சரிங்களா.
சமீபத்தில் காலமான பிரபல ஆடை வடிவமைப்பாளர் பானு அதையா கீழ்கண்ட எந்த விருதுடன் தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் விருது. சரிங்களா, அதாவது இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆடை வடிவமைப்பாளர் எப்போவுமே எப்படி இருப்பாங்க, டீசெண்டாக இருப்பாங்க. ஆடை வந்து அவங்களோட ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக போட்டுருவாங்க. சாதாரணமாக பால் வாங்க கூட பார்த்தீங்கன்னா வெளில போகிறப்ப காரில் தான் போவாங்க. அதனால தான் அவங்களுக்கு ஆஸ்கர் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி ஞாபகத்தில் வச்சுங்க, ஆடை வடிவமைப்பாளர்னாலே பாலு அதையா, காருங்கிறது ஆஸ்கர் அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுங்க. சரிங்களா, சமீபத்தில் காலமான பிரபல ஆடை வடிவமைப்பாளர் பாலு அதையா கீழ்கண்ட எந்த விருதுடன் தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆஸ்கார் விருது. சரிங்களா, ஓகே. அஞ்சாவது குவஸ்டின் பாருங்க, உலக உணவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து அக்டோபர் 16. சரிங்களா, உலக உணவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்டோபர் 16. சரிங்களா, அதாவது யூனைடெட் நேஷன் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1945 தொடங்கியிருக்காங்க. 1945 அக்டோபர் 16 அப்போ தொடங்கியிருக்காங்க. அந்த நாளை நினைவூட்டும் வகையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உலக உணவு தினம் அப்படிங்கிறத அனுசரிக்கிறாங்க. அது எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்டோபர் 16. சரிங்களா, அதே மாதிரி இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா உணவு தினம். சரிங்களா, உணவுனாலே நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போகிறோன்னா 16 வகையான கூட்டு பொரியல் எல்லாமே சேர்ந்து சாப்பிட்டா தான் ஒரு சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி இந்த கடைசி ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்பளத்தை வச்சு அந்த பாயசத்தெல்லாம் வச்சு சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அந்த அப்பளத்தை வச்சு சாப்பிட்றோம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுங்க. அப்பளங்கிறது தான் அக்டோபர் 16 வகையான கூட்டு அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 16. சரிங்களா, உணவு தினம்னாலே என்னது 16 வகையான கூட்டு அப்பளம் அப்படிங்கிறத ஞாபகத்துக்கு வந்துடணும். சரிங்களா, உலக உணவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து அக்டோபர் 16. சரிங்களா, ஓகே. ஆறாவது குவஸ்டின் பாருங்க, தமிழகத்தில் கீழ்கண்ட எந்த பகுதியில் தொழில்துறை மற்றும் தளவாட பூங்கா அமைக்க கிரீன் ஸ்பேஸ் நிறுவனத்துடன் தமிழக அரசு ஒப்பந்தம் செய்துள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஒரக்கடம். ஓகேவா, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற உரக்கடமில் தான். சரிங்களா, அதாவது வேலைவாய்ப்பை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தமிழக அரசு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உரக்கடம், அதாவது சென்னையில் இருக்கிற உரக்கடம் பகுதியில் வந்து தொழில்துறை மற்றும் தளவாட பூங்கா வந்து அமைக்க போகிறாங்க. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் ஸ்பேஸ் அப்படிங்கிற நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. நம்ம தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரீன் ஸ்பேஸ் அப்படிங்கிற நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. எதுக்காகனா சென்னையில் உள்ள மக்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான். சரிங்களா, ஓகே. தமிழகத்தில் கீழ்கண்ட எந்த பகுதியில் தொழில்துறை மற்றும் தளவாட பூங்கா அமைக்க கிரீன் ஸ்பேஸ் நிறுவனத்துடன் தமிழக அரசு ஒப்பந்தம் செய்துள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற உரக்கடம் ஏரியாவில் தான், உரக்கடம் பகுதியில் தான். சரிங்களா, ஓகே. ஏழாவது குவஸ்டின் பாருங்க, வறுமை ஒழிப்பிற்கான சர்வதேச தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து அக்டோபர் 17. சரிங்களா, வறுமை ஒழிப்பிற்கான சர்வதேச தினம் எந்த நாளில் அனுசரிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்டோபர் 17. அதாவது வறுமையை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்குண்டான ஒரு விழிப்புணர்வு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் 17 அனுசரிக்கிறாங்க. சரிங்களா, வறுமையை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வறுமை ஒழிப்பதற்கான சர்வதேச தினம் எந்த நாளில் அனுசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்டோபர் 17. அதே மாதிரி இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி உலக உணவு தினத்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாணத்துக்கு போவோம், நம்மள்கிட்ட உள்ள கையில் உள்ள காசு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சொந்தக்காரனுக்கு போட்டு காலி பண்ணிவிடுவோம். அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா நம்ம வறுமை ஆகிடுவோம். சரிங்களா, அன்றைக்கே வந்து ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வறுமை ஆகிடுவோம். அப்போ அந்த உலக உணவு தினத்துக்கு அடுத்த நாள் வந்து என்னாகும், நமக்கு வந்து வறுமை ஆகிடுவோம். அந்த அதை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வறுமை ஒழிப்புக்கான சர்வதேச தினமாக இதை அனுசரிக்கிறாங்க. சரிங்களா, அப்படி ஞாபகத்தில் வச்சுங்க, வறுமை ஒழிப்பிற்கான சர்வதேச தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்டோபர் 17. சரிங்களா, ஓகே. எட்டாவது குவஸ்டின் பாருங்க, அண்மையில் காலமான மகாகவி கீதம் அச்சுதன் நம்பூதிரி எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து கேரளா. ஓகேவா, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா. அதாவது அண்மையில் காலமான மகாகவி கீதம் அச்சுதன் நம்பூதிரி அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேரளா. சரிங்களா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஞானப்பீடு விருது அப்படிங்கிற விருதுலாம் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி இவங்க வந்து ரீசெண்டாக இப்போ இறந்து போயிட்டாங்க. சரிங்களா, அண்மையில் காலமான மகாகவி கீதம் அச்சுதன் நம்பூதிரி, நம்பூதிரினாலே உங்களுக்கு தெரியும் கேரளா அப்படிங்கிறது, ஸோ நான் சொல்லணும் அவசியம் இல்லை, நம்பூதிரினாலே கேரளா தான். சரிங்களா, அண்மையில் காலமான மகாகவி கீதம் அச்சுதன் நம்பூதிரி எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேரளா. சரிங்களா, ஓகே. ஒன்பதாவது குவஸ்டின் பாருங்க, சர்வதேச பட்டினி குறியீடு 2020 இந்தியா எந்த இடத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 94.
ஓகேவா, சர்வதேச பட்டினி குறியீடு 2020 இந்தியா எந்த இடத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 94. அதாவது இந்த பட்டினி குறியீடு அப்படிங்கிறது எதை வச்சு கணக்கு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் 5 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகள் இறப்பு விகிதம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு தான் இந்த சர்வதேச பட்டினி குறியீடு அப்படிங்கிறத கணக்கிடுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 117 நாடுகளில் நம்ம இந்தியா பிடித்திருக்கும் இடம் வந்து பார்த்தீங்கன்னா 94, சரிங்களா. இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 117 நாடு இருக்குது, அதில் நம்ம இந்தியா பிடித்திருக்கும் இடம் வந்து பார்த்தீங்கன்னா 94, சரிங்களா. சர்வதேச பட்டினி குறியீடு 2020 இந்தியா எந்த இடத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 94, சரிங்களா. ஓகே, 10வது குவஸ்டின் பாருங்கள். சமீபத்தில் இந்தியா ரஷ்யா கூட்டு முயற்சியால் உருவாக்கப்பட்ட பிரமோஸ் சூப்பர் சோனிக் ஏவுகணை கீழ்கண்ட எந்த கப்பலில் இருந்து வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து INS சென்னை, ஓகேவா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா INS சென்னை. அதாவது இந்தியாவும் ரஷ்யாவும் என்ன பண்ணியிருக்காங்க, பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் ஏவுகணையை வந்து சோதனை பண்ணியிருக்காங்க. அது வந்து எந்த கப்பல்லேருந்து சோதனை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா INS சென்னை அப்படிங்கிற கப்பல்லேருந்து சோதனை பண்ணியிருக்காங்க, சரிங்களா. அதே மாதிரி பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் ஏவுகணை அப்படிங்கிறது எந்த நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தால் இந்த பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் ஏவுகணை வந்து உருவாக்கியிருக்காங்க, சரிங்களா. அதாவது இந்தியாவும் ரஷ்யாவும் கூட்டு முயற்சினால் ரெண்டு பேர் சேர்ந்து பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் ஏவுகணையை வந்து சோதனை பண்ணியிருக்காங்க. அது வந்து எந்த கப்பல்லேருந்து சோதனை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா INS சென்னை, சரிங்களா. சமீபத்தில் இந்தியா ரஷ்யா கூட்டு முயற்சியால் உருவாக்கப்பட்ட பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் ஏவுகணை கீழ்கண்ட எந்த கப்பலிலிருந்து வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து INS சென்னை, சரிங்களா. ஓகே, 11வது குவஸ்டின் பாருங்க. நியூசிலாந்து நாட்டின் பிரதமராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஜெசிந்தா ஆர்டன், ஓகேவா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெசிந்தா ஆர்டன். அதாவது நியூசிலாந்து நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாளர் கட்சி அதே மாதிரி தேசிய கட்சி அப்படின்னு சொல்லியிருக்கு. அதில் தொழிலாளர் கட்சியை சேர்ந்தவங்க தான் இவங்க ஜெசிந்தா ஆர்டன் அப்படின்றவங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 49% வந்து ஜெயிச்சிருக்காங்க. தேசிய கட்சி வந்து பார்த்தீங்கன்னா 27% தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ தொழிலாளர் கட்சியை சேர்ந்த ஜெசிந்தா ஆர்டன் அப்படின்றவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து நாட்டோட பிரதமராக 2வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க, சரிங்களா. ஓகே, நியூசிலாந்து நாட்டின் பிரதமராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஜெசிந்தா ஆர்டன், சரிங்களா. ஓகே, 12வது குவஸ்டின் பாருங்கள். பூமியின் சுற்றளவு தொலைவுக்கு இணையாக நடைப்பயணம் செய்து கின்னஸ் சாதனைக்கு விண்ணப்பித்த இந்திய வம்சாவளி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து வினோத் பஜாஜ் அப்படின்றவர் தான், சரிங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வினோத் பஜாஜ். அதாவது வினோத் பஜாஜ் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்திய வம்சாவளி, சரிங்களா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப்ல பிறந்திருக்காரு, ஆனால் இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அயர்லாந்துல இருக்காரு, சரிங்களா. இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூமியின் சுற்றளவு தொலைவுக்கு இணையாக நடைப்பயணத்தை வந்து நடத்தியிருக்காரு, சரிங்களா. இதுக்காக கின்னஸ் சாதனைக்கு வந்து விண்ணப்பிச்சிருக்காரு, சரிங்களா. யாரு, இந்திய வம்சாவளியான வினோத் பஜாஜ் அப்படின்றவர், சரிங்களா. இவர் வந்து இப்போ எங்க இருக்காரு, அயர்லாந்துல இருக்காரு, சரிங்களா. பூமியின் சுற்றளவு தொலைவுக்கு இணையாக நடைப்பயணம் செய்து கின்னஸ் சாதனைக்கு விண்ணப்பித்த இந்திய வம்சாவளி வந்து யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து வினோத் பஜாஜ் அப்படின்றவர் தான், சரிங்களா. அதே மாதிரி இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது பூமியின் சுற்றளவு தொலைவுக்கு இணையாக நடைப்பயணம், சரிங்களா. பூமியின் சுற்றளவுக்கு தொலைவாக நடைப்பயணத்தை வந்து நடத்தியிருக்காரு. இவர் வந்து நடந்து போனாமல் வீணாக வந்து பார்த்தீங்கன்னா நேரத்தை வந்து செலவழிச்சிருக்காரு. நடந்து போய் வீணாக அந்த நேரத்தை வந்து செலவு பண்ணதுனால தான் அவர் பேர் வந்து வினோத், சரிங்களா. வீணாக செலவு பண்ணதுனால தான் அவர் பேர் வினோத். அதே மாதிரி நடந்து போகாமல் பஜாஜ் வண்டியில் போயிருந்தாருன்னா என்னது, சீக்கிரம் போயிருந்திருக்கலாம். அதனால தான் வீணாக போனதுனால தான் என்னது, வினோத் பஜாஜ் வண்டியில் போயிருந்தாருன்னா சீக்கிரம் போயிருக்கலாம் நடந்து போகாமல், சரிங்களா. அதான் பஜாஜ். அதனால தான் அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா வினோத் பஜாஜ் அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுங்க. பூமியின் சுற்றளவு தொலைவுக்கு இணையாக நடைப்பயணம் செய்து கின்னஸ் சாதனைக்கு விண்ணப்பித்த இந்திய வம்சாவளி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து வினோத் பஜாஜ், சரிங்களா. ஓகே, 13வது குவஸ்டின் பாருங்க. சமீபத்தில் அனைத்து விதமான கிரிக்கெட் போட்டிகளிலும் ஓய்வு பெறுவதாக அறிவித்த வேகப்பந்து வீச்சாளரான உமர் குல் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பாகிஸ்தான், ஓகேவா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான். அதாவது சமீபத்தில் அனைத்து விதமான கிரிக்கெட் போட்டியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வு பெறுவதாக வந்து அறிவிச்சிருக்காரு ஒரு வேகப்பந்து வீச்சாளர், சரிங்களா. அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா உமர் குல் அப்படிங்கிறவர் தான். அவர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர். அதே மாதிரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 47 டெஸ்ட் மேட்ச் வந்து விளையாண்டுருக்காரு. அதே மாதிரி 130 ஒன்டே மேட்ச் வந்து விளையாண்டுருக்காரு.
அதுக்கப்புறம் 60 20 20 மேட்ச் வந்து விளையாண்டுருக்காரு சரிங்களா. இந்த உமர் குல் அப்படின்றவர் இவர் வந்து பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர் சரிங்களா. இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ விஸ்வரூபம் படம் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா உமர் பாய் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வருவார் சரிங்களா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா குள்ளமாக இருப்பார் சரிங்களா. உமர் பாய் வந்து பார்த்தீங்கன்னா குள்ளமாக இருப்பார். அப்போ உமர் குல் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் அவர் வந்து பாகிஸ்தான் நாட்டுக்காரனாக இருப்பார். அதனால் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுங்க சரிங்களா. உமர் குல் அப்படின்றவர் பாகிஸ்தானை சேர்ந்தவர் சரிங்களா. சமீபத்தில் அனைத்து விதமான கிரிக்கெட் போட்டிகளிலும் ஓய்வு பெறுவதாக அறிவித்த வேகப்பந்து வீச்சாளரான உமர் குல் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பாகிஸ்தான் சரிங்களா. ஓகே, 14th குவஸ்டின் பாருங்க. யுனெஸ்கோ அமைப்பின் இந்தியாவின் அடுத்த நிரந்தர பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து விஷால் வி சர்மா. ஓகேவா, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா விஷால் வி சர்மா. அமைப்பின் இந்தியாவின் அடுத்த நிரந்தர பிரதிநிதியாக வந்து யாரை நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஷால் வி சர்மா அப்படின்றவங்கள தான் நியமனம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜாவித் அஸ்ரத் அப்படின்றவங்க தான் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு பதிலாக தான் இப்போ விஷால் வி சர்மா அப்படின்றவங்கள நியமனம் பண்ணியிருக்காங்க சரிங்களா. யுனெஸ்கோ அமைப்பின் இந்தியாவின் அடுத்த நிரந்தர பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து விஷால் வி சர்மா சரிங்களா. ஓகே, 15th குவஸ்டின் பாருங்க. சமீபத்தில் காலமான கர்நாடக இசை மேதையான பி எஸ் நாராயணசுவாமி எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து தமிழ்நாடு. ஓகேவா, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. அதாவது ரீசெண்டாக இப்போ இறந்து போன கர்நாடக இசை மேதையான பி எஸ் நாராயணசுவாமியோட பூர்வீகம் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர். அதே மாதிரி அவரை வந்து பார்த்தீங்கன்னா பிச்சை மாமா அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. அதாவது கர்நாடக சங்கீத உலகில் பிச்சை மாமா அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க யார, பி எஸ் நாராயணசுவாமி அப்படிங்கிறவரை. அதே மாதிரி பி எஸ் நாராயணசுவாமியோட சொந்த மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் சரிங்களா. சமீபத்தில் காலமான கர்நாடக இசை மேதையான பி எஸ் நாராயணசுவாமி எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து தமிழ்நாடு சரிங்களா. ஓகே, 16th குவஸ்டின் பாருங்க. தி பேட்டில் ஆஃப் பிலாங்கிங் அப்படிங்கிற புத்தகத்தோட ஆசிரியர் வந்து யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சசி தரூர் அப்படின்றவர் தான் சரிங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சசி தரூர் அப்படின்றவர் தான். தி பேட்டில் ஆஃப் பிலாங்கிங் அப்படிங்கிற புத்தகத்தோட ஆசிரியர் வந்து யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சசி தரூர் அப்படின்றவர் தான் சரிங்களா. ஓகே, அடுத்த குவஸ்டின் பாருங்க. ஜொஜிலா கணவாய் கீழ்கண்ட எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகேவா, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். அதாவது ஜொஜிலா கணவாய் அப்படிங்கிறது எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது சரிங்களா. அந்த ஜொஜிலா கணவாய்க்கு கீழே வந்து என்ன பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட 14.15 கிலோமீட்டருக்கு சுரங்க நெடுஞ்சாலை வந்து அமைக்கிறாங்க சரிங்களா. அதுக்கு வந்து ஒப்புதல் தந்தது வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்காரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கீமுக்கு ஒப்புதல் வந்து தந்திருக்காங்க. அந்த ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு சரிங்களா. அதே மாதிரி அந்த ஜொஜிலா கணவாய் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாநிலம் அப்படின்லாம் எந்த யூனியன் பிரதேசத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது சரிங்களா. ஓகே, இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஜொஜிலா கணவாய், ஜொஜிலான்னா ஜோதிகான்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஜோதிகான்னாலே பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு இருப்பாங்க, அதான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் சரிங்களா. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட்டுக்கு தான் சரிங்களா. ஜொஜிலா கணவாய்னா ஜோதிகான்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுங்க. ஜோதிகானாலே ஜம்முன் இருப்பாங்க, அதான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் சரிங்களா. ஜொஜிலா கணவாய் கீழ்கண்ட எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் சரிங்களா. ஓகே, 18th குவஸ்டின் பாருங்க. ஸ்லினெக்ஸ் 20 என்ற பெயரில் இந்தியா மற்றும் கீழ்கண்ட எந்த நாட்டிற்கும் இடையே 3 நாள் கடற்படை கூட்டுப்போர் பயிற்சி நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து இலங்கை. ஓகேவா, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை. அதாவது இதில் வந்து பாருங்கள், ஸ்லினெக்ஸ் 20 அப்படிங்கிறது, இதில் எஸ்எல் அப்படிங்கிறது ஸ்ரீலங்கா சரிங்களா. அதே மாதிரி ஐஎன் அப்படிங்கிறது இந்தியா, 20 அப்படிங்கிறது 2020 சரிங்களா. இந்த ஸ்லினெக்ஸ் 2020 வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்தியாவும் இலங்கையும் சேர்ந்து 3 நாள் கடற்படை கூட்டுப்போர் பயிற்சி நடத்துகிறாங்க சரிங்களா. அது வந்து எங்கே நடத்துகிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருகோணமலை அப்படிங்கிற கடல் பகுதியில் நடத்துகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 8th கூட்டுப்போர் பயிற்சி சரிங்களா. இப்போ நடக்கிறது 2020 நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 8th கூட்டுப்போர் பயிற்சி. இதே மாதிரி 7th கூட்டுப்போர் பயிற்சி வந்து எங்கே நடந்திருக்குன்னா விசாகப்பட்டினத்தில் நடந்திருக்கு 2019 சரிங்களா. இப்போ 2020 எங்கே நடக்குது, திருகோணமலை கடல் பகுதியில் நடக்குது சரிங்களா. எந்தெந்த நாட்டுக்கும், இந்தியாவுக்கும் இலங்கைக்கும்
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லினக்ஸ் 20 சரிங்களா. எஸ்எல்ங்கிறது ஸ்ரீலங்கா, ஐஎன்ங்கிறது இந்தியா, 20ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2020 சரிங்களா. ஓகே, ஸ்லினக்ஸ் 20 என்ற பெயரில் இந்தியா மற்றும் கீழ்கண்ட எந்த நாடுகளுக்கும் இடையே 3 நாள் கடற்படை கூட்டுப்போர் பயிற்சி நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து இலங்கை சரிங்களா. ஓகே, 19வது குவெஸ்டின் பாருங்க. மை டவுன் மை பிரைஸ் என்ற திட்டத்தை தொடங்கியுள்ள மாநில யூனியன் பிரதேசம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகேவா, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். அதாவது மை டவுன் மை பிரைஸ் அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கி இருக்கிற மாநில யூனியன் பிரதேசம் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். அதாவது மை டவுன் மை பிரைஸ் அப்படிங்கிற திட்டம் வந்து எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நிறைய திட்டங்கள் வந்து கொண்டாந்துருப்பாங்க சரிங்களா. திட்டங்கள்லாம் வந்து செயல்பாட்டில் இருக்கா, அதோட குறைநிறைகள் வந்து என்ன அப்படிங்கிறதெல்லாம் பற்றி ஆராயிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மை டவுன் மை பிரைஸ் அப்படிங்கிற திட்டம் சரிங்களா. அது வந்து எந்த மாநில அரசில் வந்து கொண்டு எந்த மாநில யூனியன் பிரதேசத்தில் வந்து கொண்டாந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் கொண்டாந்துருக்காங்க சரிங்களா. மை டவுன் மை பிரைஸ் என்ற திட்டத்தை தொடங்கியுள்ள மாநில யூனியன் பிரதேச அரசு வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் சரிங்களா. ஓகே, 20வது குவஸ்டின் பாருங்க. எந்த நாடு அதன் முதல் நீர்மூழ்கி கப்பலை அதாவது ஐஎன்எஸ் சிந்துவீர் அப்படிங்கிற நீர்மூழ்கி கப்பலை இந்தியாவிலிருந்து பெற போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து மாலத்தீவுகள். ஓகேவா, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மாலத்தீவுகள். அதாவது இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா முதல் முதலாக ஐஎன்எஸ் சிந்துவீர் நீர்மூழ்கி கப்பலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாடு வந்து நம்ம நாட்டுக்கிட்டே இருந்து வாங்க போகுது சரிங்களா. அது வந்து எந்த நாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாலத்தீவுகள் சரிங்களா. எந்த நீர்மூழ்கி கப்பலை வந்து வாங்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் சிந்துவீர் அப்படிங்கிற நீர்மூழ்கி கப்பலை தான் வாங்க போறாங்க சரிங்களா. எந்த நாடு அதன் முதல் நீர்மூழ்கி கப்பலை அதாவது ஐஎன்எஸ் சிந்துவீர் அப்படிங்கிற நீர்மூழ்கி கப்பலை இந்தியாட்டேருந்து வாங்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாலத்தீவுகள் சரிங்களா. ஓகே, 21வது குவஸ்டின் பாருங்க. அழகு சாதனங்கள் பிராண்ட் வேகாவின் பிராண்ட் தூதராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ரோஹித் சர்மா. ஓகேவா, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா. அதாவது அழகு சாதனங்கள் பிராண்ட் வேகாவின் பிராண்ட் தூதராக வந்து யாரை நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவை தான் நியமனம் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் வீரர் சரிங்களா. அழகு சாதனங்கள் பிராண்ட் வேகாவின் பிராண்ட் தூதராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ரோஹித் சர்மா சரிங்களா. ஓகே, 22வது குவஸ்டின் பாருங்க. இ சுகாதாரத்துறையில் எந்த நாடோடு இந்தியா ஒத்துழைத்துள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து நெதர்லாந்து. ஓகேவா, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நெதர்லாந்து. அதாவது இ ஃபெசிலிட்டிஸ் மூலியமாக மருத்துவ பொருட்கள்லாம் வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நெதர்லாந்தோட இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துழைக்குது சரிங்களா. நெதர்லாந்து நாடோட இந்தியா வந்து ஒத்துழைக்குது, அதான் அதில் சொல்லியிருக்காங்க. இ சுகாதாரத்துறையில் எந்த நாடோடு இந்தியா ஒத்துழைத்துள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து நெதர்லாந்து சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது வரையும் அக்டோபர் மந்த் கரண்ட் அஃபர்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி பார்த்த கரண்ட் அஃபர்ஸ் பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அது ஒரு கொஸ்டின் ஃபார்மேட்டில் இருக்கும், அது நீங்கள் ஒரு டெஸ்ட் மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. துருவம் அகாடமியிலிருந்து கார்த்திக்.